யாரை கண்டும் பயப்படாத, தன் உயிரை பற்றி கவலையே படாத ஒரு விலங்கு இந்த உலகத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதன் பெயர் தேன்வலை கரடி தான். இங்கிலீஷ்ல ஹனி பேஜர்னு சொல்றாங்க. தனது எதிரில் இருப்பது மானா இருந்தாலும் சரி, சிங்கமா இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கும். அதோட இயல்பே பாத்தீங்கன்னா எதிர்த்து நிக்கிறது தான். பசித்தால் பக்கத்தில் இருப்பது நாகப்பாம்பா இருந்தாலும் ஒரே கடையில கடிச்சு கொண்டுட்டு தூங்க போயிடும். 30 நிமிடம் கழிச்சு எந்திரிச்சு வந்து மீண்டும் தன்னுடைய குகைக்குள்ள போயிடும். உலகின் கொடிய விஷமுள்ள பாம்பா சொல்ற நாகப்பாம்பு, பிளாக் பாம்பா என எந்த பாம்பா இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 2 நிமிஷத்துல தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சிடலாம், இல்லைனா டின்னரோ பிரேக்ஃபாஸ்டாவோ மாறிடும். எவ்வளவு விஷத்தை கக்கினாலும் பாத்தீங்கன்னா 2 நிமிடத்தின் இறுதியில சரியாக பாம்பின் தலையை பிடித்து கடித்து கொன்றும். தேன்வலை கரடிக்கும் பாம்புக்குமான சண்டையில பாம்பு கரடியை வந்து கொத்திரும். 4-5 முறை கூட பாம்பு வந்து கரடியை வந்து கொத்திரும். ஆனாலும் பாம்பின் விஷம் வந்து கரடியை எதுவுமே செய்யாது. அதன் தோல் கடினமா இருக்கிறதுனால பாம்பின் விஷம் உடலுக்குள் வந்து செல்லாதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்லாத விலங்கு என்று ஒரு விலங்கு கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. அதன் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹனி பேஜர், தமிழ்ல தேன்வலை கரடின்னு சொல்றாங்க. கரடி என்று சொல்லப்பட்டாலும் பாத்தீங்கன்னா இது கரடி இனம் கிடையாது, கீரி இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. கரடியை போல தேனடைகளை விரும்பி தின்பதாலும் வலைக்குள் வசிப்பதாலும் இதை தேன்வலை கரடின்னு சொல்றாங்க. தேன்வலை கரடி புசு புசுவென கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். தேன்வலை கரடியின் சிறப்புத்தன்மை அதன் பயமற்ற தன்மைதான். அஞ்சா நெஞ்சும், கடினமான மேல்தோல், கூரான பற்கள், வலிமையான கால் விரல்கள் இவற்றோடு துர்நாற்ற வீச்சும் சேர்ந்தால் எதிரிகளின் கதி அவ்வளவுதான். தாக்க வரும் எதிரிகள் தாங்கள் தப்பித்தால் போதும் என்று பின்வாங்கி ஓடிவிடும். சிங்கம், சிறுத்தை, முதலை போன்ற பெரிய விலங்காக இருந்தாலும் சரி, கடுமையான விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் சரி, இது துளியும் பாத்தீங்கன்னா பயப்படாது. சிங்கம் என்னதான் முயற்சி செஞ்சாலும் தேன்வலை கரடியின் தோலை கடிக்கவே முடியாது. அதன் தைரியம் தான் தேன்வலை கரடியை துணித்து எதிர்த்து நிக்க செய்யுது. பாம்பு கொத்தினால் கூட அதன் தோலை துளைத்து விஷம் உள்ளே போகாத அளவுக்கு இருக்கும். தேனடையை சூறையாடும் போது தேனீக்கள் படையாக வந்து கொட்டினாலும் சரி, அதற்கு ஒன்றுமே ஆகாது. இவற்றிலிருந்து தேன்வலை கரடியின் தோலின் கடினத்தன்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். தேன்வலை கரடியை ஒரு அனைத்துணை விலங்குன்னு சொல்லலாம். தேனும் தேனீக்களின் லார்வாக்களும் தேனடையும் மிகவும் பிடித்தமான உணவு என்றாலும் கூட பூச்சி, ஓணான், உடும்பு, பாம்பு போன்ற சிற்றுயிர்கள் முதல் பறவைகள், சிறிய விலங்குகள் வரை வேட்டையாடி உண்ணும். இறந்த அழுகிய விலங்குகளின் உடல்களையும் பார்த்தீங்கன்னா சாப்பிடும், பழங்களையும் சாப்பிடும். இதன் மூர்க்கமான தற்காப்பு திறனால் பார்த்தீங்கன்னா சில கொன்றுண்ணி விலங்குகளை கூட கொன்று உண்ணக்கூடியது தான். மிக அசால்ட்டாக பாம்புகளை வேட்டையாடும் வல்லமை படத்ததாக இருக்கு. இவற்றின் வேட்டை பற்களை கொண்டு ஆமையின் ஓட்டை கூட துளையிட முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு வலிமையான பற்களை கொண்டவையாக இருக்கு. வேட்டை என்று வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய விலங்காக இருந்தாலும் தயங்காது சண்டையிடும் தைரியசாலிகள். சமயத்தில் சிங்கத்தை விரட்டிவிட்டு சிங்கம் வேட்டையாடிய உணவையே கபலீகரம் செய்யும் திறமை பார்த்தீங்கன்னா இந்த ஹனி பேஜருக்கு உண்டு. அட ஏண்டா இவனை கொன்னோன்ற அளவுக்கு சிங்கங்களுக்கு சோதனையை கொடுத்து விடுது இந்த தேன்வலை கரடிகள். சிங்கங்கள் தேன்வலை கரடியை பார்த்தீங்கன்னா அவ்வளவா வேட்டையாடாது. சில நேரங்களில் சிங்கங்கள் தேன்வலை கரடிகளை பார்த்து விலகி செல்லுது. சிங்கமாகவே இருந்தாலும் தனி ஓராளாக எதிர்த்து நின்று துரத்தி விடும் அளவுக்கு தில்லானது தான் இந்த தேன்வலை கரடி. எத்தனை பலம் பொருந்திய விலங்காக இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கும் பண்பே தேன்வலை கரடியோட தனி சிறப்பாக இருக்கு. தேன்வலை கரடியை வேட்டையாடுவதை விட அவற்றை உணவாக எடுத்துக்கொள்வதில் அதிக சிரமம் இந்த சிங்கங்களுக்கு ஏற்படுது. கரடிகள் தோல் மிக அடர்த்தியாகவும் கடினமாகவும் இருப்பதால அதன் உடலை கிழிப்பதில் சிங்கங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துது. இதனால தான் ஏண்டா உனக்கு கொன்னோன்ற அளவுக்கு சிங்கங்களுக்கு சோதனையை கொடுத்துடுது. வல்லவனுக்கு வல்லவனின் வையகத்தில் உண்டனில் அதன் பெயர் கேட்டீங்கன்னா ஹனி பேஜர் தான். வல்லவனுக்கு வல்லவனின் வையகத்தில் உண்டனில் அதன் பெயர் கேட்டிங்கன்னா ஹனி பேஜர் தான். மரம் ஏறுவதில் சிறுத்தைக்கு அடுத்த இடத்துல இந்த தேன்வலை கரடிகள் தான் இருக்கின்றன. சிறுத்தைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வேட்டையாடிய உணவை மரத்தில் வைத்து உண்ணும் பழக்கம் கொண்டவையாக இருக்கு. வேட்டையாடிய விலங்குகளை சிறுத்தை மரத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கும். சிறுத்தை இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற உணவை தேன்வலை கரடிகள் உணவாக்கி கொள்ளுது. மரத்தில் இருக்கும் சிறுத்தை குட்டிகளையும் தூக்கிட்டு போயிருதுங்க. தேன் என்றால் எத்தகைய சாகசத்தையும் இந்த வகை கரடிகள் நிகழ்த்தும். மரம் உச்சியிலோ மலை உச்சியிலோ இருக்கிற தேன்கூடுகளை அடையாளம் கண்டு அவற்றை கரடிகள் காலி செஞ்சிருது. தேன்கூடுகளை சேதப்படுத்தும் பொழுது கரடி தன்னுடைய காதுகளை பார்த்தீங்கன்னா மூடிக்கொள்ளுது. அதனால் தோல் அடர்த்தி காரணமாக தேனீக்களால் கரடியை வந்து விரட்ட முடியாமல் போயிருது. அதிக மோப்பசக்தி கொண்ட தேன்வலை கரடிகள் எளிதாக எதையுமே கண்டுபிடிச்சிடும். அதனாலேயே இவற்றை தேன்வலை கரடிகள்னு சொல்கிறாங்க. தேன்வலை கரடிகள் மண்ணுக்குள் குகை தோண்டி அதற்குள் வாழ்கிற உயிரினமாக இருக்கு. கீரி வகையினைச் சேர்ந்த சிற்றினம்னு சொல்கிறாங்க. மரநாயின் உடல் தோற்றத்தை கொண்டு காணப்படுது. 24 ஆண்டுகள் இதோட ஆயுட்காலம்னு சொல்கிறாங்க. இந்திய துணைக்கண்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் அரிதாக தான் இவ்விலங்கு காணப்படுது.